வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்க பைக் 2040 நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து நம்ம கபீரான்ற நிறுவனத்துலேருந்து KM3000 பற்றி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து அதே நிறுவனத்துலேருந்து KM4000 பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். கபீரான்ற நிறுவனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து KM3000 பைக் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அது நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மேலே ஐகேட் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம வந்து KM4000 பைக்கை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வண்டியோட லுக் வைஸ் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து எமக எஃப்சி மாதிரியே கிட்டத்தட்ட வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட பேட்டரின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு 8000 வாட் கொண்ட பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இதோட சார்ஜிங் டைம் பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து 0 to 100 பார்த்திங்கன்னா ஒரு 6.5 மணி நேரத்தில் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 0 to 80 வந்து ஒரு 2.5 to 2.75 hours வந்து சார்ஜ் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வண்டியோட சீட் செட்டப் பார்த்தா நம்மளுக்கு வந்து ஸ்பிளிட் சீட் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வண்டியோட மோட்டர் டைப் பார்த்தா நம்மளுக்கு வந்து அப் மோட்டர் கொடுத்துருக்காங்க. ரியர் வீலில் வந்து இந்த மோட்டர் வந்து செட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வண்டியோட லைட்டிங் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்இடி செட்டப் தான் வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பிரேக்கிங் பார்க்கும்போது ஃப்ரண்ட்லேயும் சரி ரியர்லேயும் சரி நம்மளுக்கு வந்து டிஸ்க் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா டியூப்லெஸ் டயர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கபீரான்ற நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா KM3000 அப்புறம் பார்த்தீங்கன்னா KM4000 ரெண்டு எலக்ட்ரிக் பைக் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் வந்து ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு வேறு லெவலான எலக்ட்ரிக் பைக் வந்து இந்த ரெண்டு பைக்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு KM3000 பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி பார்க்குற இந்த KM4000 பார்த்தீங்கன்னா ஒரு நேக்கடு டைப்பான பைக் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியில் பார்த்தீங்கன்னா என்னென்ன மோடு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா KM3000 கொடுத்த மாதிரி நம்மளுக்கு வந்து 3 ரைடிங் மோடு வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன ரைடிங் மோட்னு பார்த்தீங்கன்னா ஈகோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மோட்னு 3 ரைடிங் மோடு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன மோடில் என்னென்ன மாதிரி வந்து நமக்கு மைலேஜ் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஈகோ மோடில் பார்த்தீங்கன்னா 150 mileage வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இது KM3000 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 120 mileage தான் டாப்பஸ்ட் இருந்தது. இதில் 150 வந்து நம்மளுக்கு வந்து தருது. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நார்மல் மோட், நார்மலில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 110 mileage வந்து தருது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மோட், ஸ்போர்ட்ஸ் மோட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 90 mileage வந்து தருது. வண்டியோட கலர் ஆப்ஷன் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரே ஒரு கலர் வேரியண்ட் தான் இப்போதைக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கலர் அப்டேட்ஸ் வந்து நிறைய தரலாம். இப்போ வந்து அவைலபிளாக இருக்க கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆலிவ் க்ரீனுன்ற ஒரே ஒரு கலர் வேரியண்ட் தான் இப்போதைக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. அடுத்து வண்டியோட ப்ரைஸிங் பார்க்கும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸோரம் ப்ரைஸ் 136,000 கிட்ட வந்து எக்ஸோரம் ப்ரைஸ் வந்து வருது. இந்த பைக்கை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் KM3000 KM4000 கம்பேரிசன் வீடியோ வேணால் மறக்காமல் அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுவும் பண்ணிடலாம். இந்த வீடியோ வளர்ந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு பைக்கை பற்றி எந்த டவுட்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.